கடுப்பேத்துறாங்க 10 மணில இருந்து நின்னு வரோம் சரியான இது வெறித்தனமா நாங்க வந்து 5000 ரூபாய் 10000 ரூபாய் பரவாயில்லை சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கலாம்னு வந்தோம் இவ்ளோ நேரம் நின்னுறோம் அசால்ட்டா சொல்றாங்க வெளிய போடா அப்படி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 4 தியேட்டர் நான் இப்ப அலைஞ்சிட்டேன் 5வது தியேட்டர் செக் பண்றேன் வரதுக்கு முன்னாடி ஹவுஸ்ஃபுல் போர்டு போயினா என்னதான் ஆகும் ஏதோ கொஞ்சம் குத்துறி கொஞ்சம் இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்லை எல்லா படத்துலயும் தான் பாட் வச்சிருக்காங்க எப்படியும் நீ ரிமூவ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த ஷோலாம் எல்லாம் செட்சார் பண்ணி கட் பண்றாங்க ட்ரைலர் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல பட் படத்துக்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் லியோலாம் வேற லெவல் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வேற லெவல் இருந்துச்சு bro அவனுக்கு இதுவும் பண்ணல டிக்கெட் வந்து நீ 12 மணிக்கு ஒரு ரன் நானுங்க பார்த்தா 12 மணிக்கு 10:30க்கு வந்து நாங்க நின்னுந்தோம் காலையில இருந்து மழைலா பெய்து அதுல நின்னுந்தா இப்ப கேட் ஹவுஸ் ஃபுல்ன்றானுங்க அவனுக்கு தான் போட்டுந்தானுங்க இதுல அது 12 மணிக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் இருக்கும் வாங்கன்னா இங்கே வந்து பார்த்தா ஹவுஸ் ஃபுல்ன்றானுங்க இப்போ தத்தி விடுறானுங்க வெறுப்பாகுது நானாக இது பண்ணுறானுங்கன்னு தெரியல கடுப்பு பேசுகிறாங்க 10 மணிலேருந்து நின்று வரும் சரியான இது புக்கிங் இப்போ தான் விட்றேன் நீங்கள் கேட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க ஆன்லைனில் புக்கிங்கே விடல 7 மணி சொல்லலாம் விடவே இல்லை 8 மணி சொல்லலாம் 12 மணி மட்டும் தான் விட்டுருக்கான் இப்போ சரி அது இப்போ எடுக்கலான்னு வந்தால் ஹவுஸ் ஃபுல்ன்றானுங்க கேட்டால் நாங்கள் விட்டோம் நீங்கள் எடுக்கல அப்படின்றானுங்க இன்னும் ஓப்பனே பண்ணல 8 மணி சொல்லலாம் அதுக்குள்ளே கேட்டால் நான் இப்போது காசு தேட்டரில் நிற்கிறோம் நாங்கள் வந்து காலையிலே ஒரு 5 o'clockலாம் வந்துவிட்டோம் டிக்கெட் இன்றைக்கி ஓப்பன் சொன்னாங்க வெறித்தனமாக நாங்கள் வந்து 5000 ரூபாய் 10000 ரூபாய் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கலாம்னு வந்தோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இவ்வளோ நேரம் நின்றுருக்கோம் அசால்ட்டாக சொல்லிட்டாங்க வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் படம் இவங்க எவ்வளோ தூரம் எங்களை வெளியே போக சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு படம் கண்டிப்பாக 100 கோடியில் 1000 கோடி கண்டிப்பாக தொடும் அது 100% ஷுவர் மீசி எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருங்க தாடி எடுக்க எல்லாம் ரெடியாக இருங்க கண்டிப்பாக இப்போ கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில் அதெல்லாம் வச்சு பார்த்தா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோட படம் எல்சிஓவில் ஒரு பார்ட்டிசிபேஷனாக விஜய் இருப்பாருங்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுவே ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தூக்கி கொடுத்துட்டே இருக்குது எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்ட்டு அதே மாதிரி ட்ரெய்லர் 2 ட்ரெய்லர் பார்த்தோம் அதோட வியூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வேறு த்ரிஷாவோட காம்பினேஷன் ஃபஸ்ட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் கில்லியில் பார்த்த மாதிரி ஒரு சின்ன காம்பினேஷன் இருக்குன்ட்டு அதோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இருக்குது மற்றபடி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்சியூவில் அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத வச்சு தான் ஒரு ஐடியா இருக்குது அதனால சரி இதில் விஜயும் ஜாயின்ட் ஆகிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக இருக்குது கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட இந்த படத்துக்கு மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன் விஜய் ஃபேன் தான் நானும் பட் இந்த படத்துக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா என்ன விஜய் வச்சு பண்ண போகிறாருங்கிறத பார்க்குறதுக்காக கொஞ்சம் லோகேஷ்காக முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆஃப்கோர்ஸ் விஜய் சாரோட ஆக்டிங்காகவும் ப்ளஸ் டான்ஸ் அந்த டீட்டெயிலுக்காகவும் கண்டிப்பாக பார்ப்போம் ஈக்குவலண்ட்டாக 2 பேருக்குமே ஈக்குவலண்ட்டாக தான் பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா கனகராஜ் சாருக்காக எனக்கு எதிர்பார்ப்பு எப்பயும் விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது யாருமே எதிர்பார்க்கல இப்போதான் இன்னைக்கு தான் நேத்தா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போவே 3 நாளைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 தியேட்டர் நான் இப்போ அலைஞ்சிட்டேன் 5வது தியேட்டர் இது செக் பண்ணுறேன் எந்த தியேட்டர்லேயுமே இப்போதைக்கு டிக்கெட் இல்லை இப்போ படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் லோகேஷ் மேலேயும் நம்பிக்கை இருக்குது விஜய் அண்ணா மேலேயும் நம்பிக்கை இருக்குது 4 ஹீரோ படத்தை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நாள் பார்ப்போம் அதில் இவன் படம் பார்க்க வந்தால் தியேட்டருக்காரன் இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க வரதுக்கு முன்னாடி ஹவுஸ்ஃபுல் போர்டு போயிடுச்சுன்னா என்ன தான் ஆகும் ஏதோ கொஞ்சம் குத்துட்டு கொஞ்சம் இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல டோட்டலாக ஃபுல்லுன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறதுப்பா படம் அப்போ இவங்க ஓப்பனாக சொல்லி நான் தேட்டரில் கவுண்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்புறம் எதுக்கு இது ஓப்பன் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பார்த்தா தான் சொல்ல முடியும் 4 ஹீரோ படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ரொம்ப நல்லா தான் இருக்குது காலி சண்டே மட்டும் தான் இருக்கான் நல்லா இருக்குன்னா பயங்கரமாக இருக்குது டிக்கெட்டு கிடைக்கல நிறைய தேட்டரில் கேட்டேன் இங்கே இருந்தாங்க காலையில் சரி வந்து டிக்கெட் கிடைக்குமான்னு பார்க்குறேன் டிக்கெட் கிடைக்கல வெற்றியில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் எல்லா படத்துலையும் தான் பாட் வச்சுருக்காங்க எப்படியும் நீ ரிமூவ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த ஷோலாம் எல்லாம் செட்சார் பண்ணி கட் பண்ணுறாங்க ரொம்ப அதிகமாகவே இருக்குது லோகேஷுக்கும் விஜய்க்கு காம்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதனாலே வெயிட் பண்ணுறோம் அதனால் எல்சியூவில் இருக்கா இல்லைன்னு தெரில அதுக்காகவே இன்னும் பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம் ஹைப்பு தான் இருக்குது அந்த படத்துக்கு அது இல்லாமல் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது என்னென்னா ஒரு விஜயா 2 விஜயன்றது தான் அண்ட் அது இல்லாமல் லோக்கிக்கும் தனி ஃபேன் இருக்காங்க ஆனால் நான் மோஸ்ட்டாக வந்து பார்க்குறது அனிருத்துக்காக தான் வேற எதுக்காகவும் கிடையாது தளபதிக்காக 50 சொன்னா கூட அனிருத்துக்காக ஏன்னா அந்த மியூசிக்ல அவர் என்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு தான் ஸோ ஏர்லி வெயிட்டிங் ஆனால் டிக்கெட்டு கிடைக்குமா தான் டவுட்டாக இருக்குது லியோ வந்து இப்போ நான் அதிகமாக பார்க்கல இருந்தாலும் அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு தோணுது படம் நல்லா ஓடும் ப்ரோ இல்லை ட்ரைலர் நான் எதுவும் பார்க்கல ப்ரோ இது வரைக்கும் எவரும் பார்த்தாங்கன்னா சொல்கிறேன் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் படம் நல்லா வரும் தளபதி ரசிகன் எனக்கு இந்த லியோ படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது முன்னாடி விஜய் நடித்த பீஸ்ட் படமே நல்லா இருந்துச்சு அதுவும் எனக்கு ஆர்வமாக தான் இருந்துச்சு ஆனால் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு படமும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்குது தேங்க் யூ. அதான் bro பார்க்கலாம் ஒரு பார்க்கலாம் தான் இருக்கேன். கடையில டிக்கெட் கிடைக்கல. பயங்கரமா வெறித்தனமான எதிர்பார்ப்பத்தோட எதிர்பார்ப்போட நல்லா வரும் bro கண்டிப்பா. ட்ரைலர் பாத்தீங்களா? ட்ரைலர் பார்த்தேன். எப்படி போகுது? எந்த கான்செப்ட் எடுத்துப்பாங்க? எந்த கான்செப்ட்னா எனக்கு எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு அடிப்பட்ட சிங்கம் எப்படி வருதோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அதிக எதிர்பார்ப்பு வந்து விஜய் அர்ஜுன் ப்ளஸ் லோகேஷ் யாரோ வந்து இன்ட்டு வச்சுருக்காரு, அது யாருன்னு தெரியல, அந்த இன்ட்டுக்காக எதிர்பார்க்கலாம் நம்ம. இது பயங்கரமாக இருக்கும் இந்த. ஆமாம், சாண்டியோட எதிர்பார்ப்புலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வாயில் பிளட்டு தெரிக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ஹைப் தான். ரொம்ப பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அர்ஜுன் இருக்கார், சஞ்சய் தத் இருக்காங்க, அது இல்லாமல் எல்லா சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எங்கே. ஆனால் டிக்கெட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. வழக்கமான மூவிஸ்க்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறது இல்லை, ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து விஜய் படத்தில் இதோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன், தளபதி படத்தில் இதுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் 50. நான் விஜய் ஃபேனு, அதனால் தளபதிக்காக தான் பார்க்குறேன். ரொம்ப டிமாண்ட் ப்ரோ. சில இடத்துல பிளாக்கில் ஏதோ 2000ன்றாங்க, ஆனால் எங்கேன்னு தெரில. இப்போ கேட்டால் இல்லைன்றாங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நானே எப்போவுமே ஆன்லைன் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே நேரில் கூட வந்து விசாரிக்கிறேன். ஃபஸ்ட்டு டே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு வரைக்கும் வந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்தளவுக்கு தான் இருக்குது ஹைப்லாம் பார்த்தா. ட்ரெய்லர் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை, பட் படத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். என்றைக்கு 19ஆம் தேதி வரும் அப்படின்ற ஒரு கிரேஸ்லேயே நாங்கள் இருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கோம். நான் விஜயோட தீவிர ரசிகன் வேறு. ட்ரெய்லர் பார்த்தேன், வேறு லெவலாக இருந்தது, வாய்ப்பே கிடையாது. பிஜிஎம் வந்துட்டு வேறு லெவலு. சாங்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு அது கதைக்கு ஏற்ற மாதிரி தான். இது ஒரு படமாக தான் நம்ம பார்க்கணும், அது ஒரு இதுவாக எடுத்துக்கூடாது நம்ம. ஓகேவா? விஜய் படம் எப்பயுமே நல்ல ஒரு இதுவாக இருக்கும். எப்பயுமே டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், நல்ல கருத்துக்கள் இருக்கும் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து ஒண்டர்ஃபுல் டைரக்டரு. அவர் ஏற்கனவே வந்துட்டு பக்கா படம்லாம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக விஜய் வந்துட்டு அதுக்கான மாஸ்குள்ள ஹீரோ. அவர் இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் இந்த படம். டிக்கெட்லாம் பயங்கர சேல்ஸில் போயிட்டுருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த படம் பல கோடி வசூலை தாண்டும்னு நம்பிக்கை இருக்குது கன்ஃபார்மாக. கண்டிப்பாக விஜய்க்காக தான் பார்ப்போம் நாங்கள். ஓகேவா? நாங்கள் விஜயோட தீவிர ரசிகன்னு சொல்கிறத விட நாங்கள் வெறியன்னு சொல்லலாம். அவருக்காக தான் கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். விஜய்க்காக தான் கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ட்ரெய்லர்லாம் உண்மையிலே பயங்கரமாக ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. பிஜிஎம்மும் சரி, அதை எடுத்த விதமும் சரி, தாறுமாறாக இருக்குது. உண்மையிலே பெரிய லெவலில் ரீச் ஆகும் இந்த படம். அதை நம்ம பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது கண்டிப்பாக. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு இன்னொரு இதுக்கு ஜானர் கொண்டு போகும். லோகேஷ் கனகராஜுக்கும் சரி, விஜய் சாருக்கும் சரி, வேறு லெவலில் கொண்டு போகும். ஆக்சுவலி ஆனால் விஜய் ஃபேன் தான். ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்துக்கு. ஆக்சுவலி இதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து யங்ஸ்டர் மத்திய ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பிகாஸ் இது காரணம் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் ஒருத்தருடைய இது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ விக்ரம் படம், இந்த படம் வந்து எல்சிஓ வந்து ஆக்சுவலாக மெயினாக எல்சிஓ இருக்குன்றதால எல்லாருமே வந்து இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியா இருக்குது. அது யார்? தனுஷா, ராம் சரணா, யார்? ஸோ அந்த சர்ப்ரைஸ் விசிட் யாராக இருப்பாங்கன்றது இன்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அதில் வர ஆக்சுவலி சொல்ல முடியாது தளபதி. அதனால் இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னொரு என்னன்னா ஃபஸ்ட்டே எவ்வளோ கலெக்ஷன் வரும், ஒரு வேர்ல்டு வைடு எவ்வளோ வருது, இதெல்லாம் இருக்குது. இது மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னன்னா ப்ரமோஷனே பண்ணலை. வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் கிடையாது. இவருக்கு எதுவுமே பண்ணலை. வெறும் ட்ரைலர் விட்டுருக்காங்க, சாங் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அதுவே வந்து ஒரு ப்ரமோஷனாகவே இருக்குது. அது எல்லாமே வருது. சரி பார்க்கலாம் படம், ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த படம் மெயினாக லோகேஷ் கனகராஜ் பார்ப்போம், ரெண்டாவது விஜய் சார், ரெண்டு பேருக்காக தான் பார்ப்போம். ஏன்னா எதனால இந்த வாட்டி தளபதியோடைய கெட்டப் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இது வரைக்கும் அந்த காஷ்மீர் பாஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வாழகிற ஸ்டார்டிங்லேயே இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு. ஸோ அது மறுபடியும் அது ஒர்க் பண்ணியிருக்கனால அவருக்கு நல்லா டைம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு மாஸ்டருக்கு டைம் கொடுத்தது, நல்லா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லா ரைட்டிங் ஒர்க்கு நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப நம்புகிறதுனால அதனால தான் இதுக்கு முன்னாடி இல்லாத நல்லா ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இந்த படம். நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இல்லை கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும். வசூல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லா படமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் விஜய் படம் வந்து வசூல் நல்லா இருக்கோ இல்லையோ அது வசூல் எடுத்துரும். இந்த படம் நல்லா இருக்குது, கிளிக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 100 கோடி கண்டிப்பாக வரும். டிக்கெட் எங்கள் பிறகு கிடைக்குது, எப்போ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ ஃபுல்லாகவே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் கேட்டால் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறான்றாங்க. என்ன நிலமே தெரியல. நானும் டிக்கெட் எடுக்காமல் இருக்கேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்.